ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூர் டாடா எஃகு ஆலையில் பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் எரிந்து நாசமாயின. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ஜாம்ஷெட்பூர் நகரில் டாடா எஃகு ஆலைக்கு சொந்தமான கோக் குளிர்பான தயாரிப்பு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் உள்ள செயல்படாத பேட்டரி ஒன்றை தொழிலாளர்கள் சரி செய்து கொண்டிருந்தனர். அப்போது அதிலிருந்து ரசாயன வாயு கசைந்துள்ளது. இதையடுத்து அந்த பேட்டரி பயங்கர சத்தத்துடன் திடீரென வெடித்தது. இதனால் ஏற்பட்ட தீ ஆலை முழுவதும் மளமளவென வேகமாக பரவ தொடங்கியது. இதனால் ஆலையிலிருந்த ஏராளமான நவீன இயந்திரங்கள் தீக்கிரையாகின. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த இருவர் டாடா மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஒருவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். தாவலறிந்து அங்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் கடும் போராட்டத்திற்கு பின்னர் நெருப்பை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.